இருளிலிருந்து ஒளிக்கும், பொய்மையிலிருந்து உண்மைக்கும், மரணத்திலிருந்து வாழ்வைக்கும் எங்களை அழைத்து செல்லும் இறைவா என்ற அர்த்தமுள்ள ஜபத்தை நினைவுறுத்துவதுதான் ஒளியின் விழாவாகிய இந்த தீபாவளி. இறையஸ்வர் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் விடாமுயற்சியோடு நாம் ஜெபிக்க வேண்டும். நல்ல காரியங்கள் நீதிக்காக உண்மைக்காக தொடர்ந்து போராட வேண்டும், முயற்சிக்க வேண்டும். அப்போது அது நடைபெறும் என்று ஒரு ஓமை வழியாக இயேசு நாம் குறித்திருக்கின்றார். இந்த விடாமுயற்சி தான் இன்றைய காலத்திற்கும் நமக்கு தேவை. ஏனெனில் இந்த பொய்மையின் சக்திகள், இருளின் சக்திகள், மரணத்தின் சக்திகள் மிகவும் பலமுள்ள வகையில் செயல்படுவதால் உண்மையும் ஒளியும் வாழ்வும் எங்கே மங்கிவிடப் போகிறதோ, மறைந்துவிடப் போகிறதோ என்ற அச்சம் பொதுவாக மனிதர்களுக்கு இருக்கிறது. இந்த மனித போராட்டம், வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய எதிர்மறையான காரியங்கள் அதிகமாகி கொண்டிருக்கும் போது இந்த நேர்மறையான காரியங்கள் எல்லாம் மறைந்து போய்விடுமோ? நம்முடைய எதிர்காலம் அல்லது இந்த மனுக்குலத்தின் அந்த நித்தியம், த டெஸ்டினி ஆஃப் ஹியூமானிட்டி எப்படி இருக்கப் போகிறதோ என்றெல்லாம் நாம் கலக்கம் கொள்வது இயற்கை யதார்த்தம் என்றாலும் கூட, இந்த ஒளியின் சக்திகள், உண்மையின் சக்திகள், வாழ்வின் சக்திகள் என்றுமே மொழியடிக்கப்படும், என்றுமே அது வெற்றி அடையும், அவற்றை எந்த ஒரு எதிர்மறையான காரியமும் மொழியடிக்கப்பட முடியாது என்பதை நாம் உணர என்று அழைத்து வருகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஒளி, உண்மை, வாழ்வு, இது மூன்றுமே இறைவனுக்குரிய காரியங்கள். பொதுவாக பல மதங்களில் இந்த ஒளியை தெய்வீகத்தன்மையாகவும் உண்மையையும் வாழ்வையும் இறைவனுக்கு ஒத்ததாகவும் நாம் பார்க்கின்றோம். நம்முடைய நற்செய்தியில் கூட யோவான் நற்செய்தி எட்டாம் அத்தியாயத்தில் பார்க்கின்றோம், இயேசு நானே உலகின் ஒளி என்கின்றார். அதே யோவான் நற்செய்தி பதினான்காம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், நானே வழியும் உண்மையும் உயிருமாக இருக்கின்றேன் என்று சொல்கின்றார். ஆக இந்த உண்மை, ஒளி, வாழ்வு எல்லாமே இறைவனுக்குரியதாக இருப்பதால் இறைவனை எப்போதுமே வீழ்த்த முடியாது என்பதற்காக, என்பதனால் இந்த மூன்று காரியங்களையும் வீழ்த்த முடியாது என்று நாம் உணர முடிகிறது. ஒருவேளை இந்த மூன்று நேர்மறையான காரியங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள் ஆற்றல் உள்ளதாக தெரிந்தாலும் இறுதியில் அவை நிலைத்து நிற்காது. இந்த ஒளி, இந்த உண்மை, வாழ்வு, இதை மூன்றுமே நாம் முழுமையாக புரிந்து கொள்வது என்பது கடினம். இந்த ஒளி நாம் எப்போதும் பார்த்து பழகிவிட்டதால் அது நமக்கு தெரிந்த ஒன்றாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒளி உண்மையிலேயே என்ன என்பது விஞ்ஞானம் கூட வியந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நாம் கருவறையில் உருவாகும் போது இருளில் உருவாகின்றோம், மீண்டும் கல்லறையில் உறங்கும் போதும் இருளில் உறங்கப் போகின்றோம். எனவே இந்த இருள் தான் நமக்கு இயற்கையான ஒன்று. இந்த ஒளி இடையில் செருகப்பட்ட ஒரு காரியமாக இருப்பதால் அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லையோ என்று நாம் என்ன தோன்றிருந்தது. இந்த ஒளியானது உண்மையிலே எதனால் ஆக்கப்பட்டது? ஒளி துகள்களால் ஆனதா, ஒளி அலைகளால் ஆனதா என்பதே விஞ்ஞானத்தில் இன்னும் ஒரு பெரிய குழப்பமாக இருக்கிறது. நியூட்டனுக்கு பிறகுதான் இந்த ஒளியை பற்றி சிறிது அதிகமாக விஞ்ஞானம் உணர்ந்திருக்கிறது, அறிந்திருக்கிறது. ஆனால் கடந்த 300 ஆண்டுகளாகவும் கூட இந்த ஒளி இந்த துகள்களால் ஆனதா அல்லது அலைகளால் ஆனதா என்பதே பெரிய போராட்டமாக இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய பல்வேறு விதமான சோதனைகள், எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் நாம் செய்யக்கூடிய அந்த சோதனைக்கு ஏற்றால் போல ஒளி தன்னுடைய இயல்பை வெளிப்படுத்துகிறது. ஒரு சில சோதனைகளில் ஒளியானது துகள்களால், ஃபோட்டான்ஸ் என்ற துகள்களால் ஆனதாகவும், வேறு சில சோதனைகளில் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மூலமாக செய்யக்கூடிய சோதனைகளில் இந்த ஒளியானது அலைகளால் ஆனதாகவும் தெரிகிறது. எனவேதான் ஒரு விஞ்ஞானி டி ப்ரோக்னி என்ற விஞ்ஞானிகள் சொல்கிறார், இந்த ஒளியானது துகள்களாலும் அலைகளாலும் ஆனது, இந்த வேவிக்கு தியரி என்று சொல்வார். ஆனால் உண்மையிலேயே அது அதுதானா என்பது இன்னும் தெரியாத, புரியாத மறை பொருளாக இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒளி என்பது என்றால் என்ன நமக்கு முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு காரணம் இறைவன் தான் அந்த ஒளிக்கு அதிபதியாக இருக்கின்றார். இறைவனை புரிந்து கொள்ள முடியாத வரைக்கும் இந்த ஒளியையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த ஒளி நமக்கு வழியை காட்டுகிறது, இந்த ஒளியானது நம்முடைய இருளை போக்குகிறது. அதேபோல இந்த ஒளியினுடைய ஆற்றல் தெய்வீகத்தன்மையாக இருப்பதை நாம் உணர்கின்றோம். நம்முடைய வீடுகளில் கூட
தொடக்கத்தில் நாம் பார்க்கின்றோம், கடவுள் ஒளி உண்டாகட்டும் என்று சொல்லி ஒளி உண்டாக்குகின்றார். அதே போல இறுதியான புத்தகத்தில் அந்த திருவெளிப்பாட்டில் இறைவன் மீண்டும் ஒளியாக வருகின்றார். ஆக விவிலியத்தின் தொடக்கமும் இறுதியும் ஒளியை வைத்திருப்பதால் அந்த முழு விவிலியமுமே இந்த ஒளியை விளக்குவதாகத்தான் அமைவதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல உண்மையை பாருங்கள், உண்மைக்கும் தன்னிலேயே ஆற்றல் இருக்கிறது. அந்த உண்மை எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை இருக்கிறது என்று சொல்லுது என்பதை நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். அந்த விடுதலை யாருக்குரியது? உண்மையான விடுதலை கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆக உண்மையான விடுதலை கொடுக்கக்கூடிய அந்த உண்மையும் கடவுளை சார்ந்தது. எனவேதான் உண்மை நமக்கு பல சமயங்களில் விடுதலை கொடுப்பது போலவே இந்த பொய்மையானது அல்லது உண்மைக்கு மாறான காரியங்களானது நம்மை அடிமைப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். எப்போது நாம் ஒரு பொய்யை சொல்லுகின்றோமோ அதிலிருந்தே நாம் அந்த பொய்க்கு அடிமையாகி விடுகின்றோம். அந்த பொய்யானது எப்போது வெளிப்படுமோ என்ற ஒரு அச்சத்திற்கு நாம் அடிமையாகி விடுகின்றோம். அந்த பொய்யை ஒருவேளை நாம் அதை ஏற்றிக்கொண்டு பிறரிடம் அந்த உரியவிடம் சொல்லி அதிலிருந்து நாம் விடுபடும் போது ஒரு பெரிய விடுதலையாக நாம் வளர்கின்றோம். இல்லை என்று சொன்னால் அந்த பொய்மை நம்மை அடிமைப்படுத்துகிறது. இது ஒரு சிறிய உதாரணம் மூலமாக இந்த உண்மையானது எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே நிச்சயமாக விடுதலை உண்டு. அந்த விடுதலை, உண்மையான விடுதலை இறைவிடம் மட்டும்தான் காண முடியும். இறுதியாக இந்த வாழ்வு, இந்த உயிர் என்பதும் கடவுளுக்குரியது. நானே உயிரும் வாழ்வுமாக இருக்கிறேன் சொல்லிய அந்த இயேசுதான் இந்த வாழ்வை நமக்கு கொடுக்க முடியும். இந்த வாழ்வின் நிறைவு அல்லது வாழ்வின் திருப்தி பல காரியங்களில் இருக்கிறது, பல அம்சங்களில் இருக்கிறது, பல சூழலில் இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டாலும் உண்மையான இறுதியான அந்த வாழ்வு, அந்த மகிழ்ச்சி இறைவிடம் மட்டும்தான் இருக்க முடியும். நமக்கே தெரியும், எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எவ்வளவுதான் அந்தஸ்துகள் இருந்தாலும், எவ்வளவுதான் உறவுகள் இருந்தாலும் அந்த இறுதியான அந்த மகிழ்ச்சி நிறைவானது இறைவிடம் மட்டும்தான் இருக்க முடியும். குழந்தைக்கு அவைகள் அந்த குழந்தைகள் விளையாடுவதற்கு எவ்வளவுதான் விளையாட்டு பொருட்கள் இருந்தாலும், அந்த விளையாட்டு பொருட்கள் வேண்டும் என்று அடம்பிடித்து அழுது வாங்கி கொண்டிருந்தாலும் அந்த விளையாட்டு பொருட்களை வைத்து விளையாடுவது ஒரு சிறிது நேரம்தான். விரைவிலே அதற்கு பசியோ அல்லது தூக்கமோ வரும்போது தன்னுடைய தாயை தேடி செல்வது இயல்பு. அதே போன்றால் நாம் வாழ்வில் சந்திக்கக்கூடிய எல்லா சுகங்களும் அதனுடைய எல்லா வசதிகளுமே ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தான். அதற்கு தாண்டி பார்க்கும்போது உண்மையான வாழ்வு அந்த இறைவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். மேலும் இந்த வாழ்வு என்றாலே என்ன என்று நமக்கு புரியவில்லை. அதே மெய்யாக புரிந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த வாழ்வு, உயிர் என்பது என்ன என்று அதனால் விளக்கி வரையறுத்து சொல்ல முடியாது, எப்போதுமே சொல்ல முடியாது என்று நான் இருக்கின்றேன். அந்த உயிரானது நம்முடைய உடலில் எங்கே இருக்கிறது? மூளையில் இருக்கிறதா, இதயத்தில் இருக்கிறதா, எலும்பில் இருக்கிறதா, இரத்தத்தில் இருக்கிறதா, அந்த அணுக்களில் ஜீன்ஸ் குரோமோசோம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி வியந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவர் மரிக்கும்போது அவருடைய உடலிலிருந்து என்ன அவரை விட்டு வெளியே போகிறது என்று நமக்கு தெரியவில்லை. அவருடைய ஆவி போகிறது, அவருடைய ஆன்மா போகிறது, அந்த மூச்சு காற்று போகிறது என்றெல்லாம் வெவ்வேறு வார்த்தைகளில் சொன்னாலும் கூட உண்மையிலேயே அந்த நபர் இறக்கும்போது, மறிக்கும்போது எதனை அவர் இழக்கின்றார் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அது விஞ்ஞானமும் கூட வியந்து கொண்டுதான் இருக்கிறது. அது உயிரியல் விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, இயற்பியல் விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, இவ்வாறாக நாம் பார்க்கும்போது நம்மால் அறிந்து கொள்ள முடியாத, முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒளியாக இருந்தாலும், உண்மையாக இருந்தாலும், அது வாழ்வாக இருந்தாலும், இது மூன்றுமே இறைவனுக்கு உரியது. எனவே இந்த நாளில் தீபாவளி நாம் கொண்டாடுகின்றோம். இருளிலிருந்து ஒளிக்கு இந்த மக்களை அழைத்து செல்ல வேண்டும் இறைவா என்று சொல்லி நாம் ஜெபிக்கின்றோம். இந்த இருளின் சக்திகள் நிலைத்திருந்தால்தான், இந்த மக்களை அறியாமல் வைத்திருந்தால்தான், இந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்காமல் அவர்களை அடிமைப்படுத்தி வாழ்ந்தால்தான் தங்களுடைய சுயநல காரியங்களையும் தங்களுடைய மோசமான எண்ணங்களையும் நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி ஆள்பவர்களும் அரசியல்வாதிகளும் தலைவர்களும் பல சமயங்களில் இந்த மக்களை அறியாமையிலும் பொய்மையிலும் இருளிலும் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் எல்லாரும், இந்த சக்திகள் எல்லாமே இறைவனுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை என்பதை உணரக்கூடிய நாம் இந்த உண்மைக்காகவும் ஒளிக்காகவும் வாழ்விற்காகவும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் சரி, சமுதாயமாகவும் சரி உழைப்போம். அந்த உழைப்பை இறைவன் ஆசிரித்து இருளில் இந்த உண்மையும் ஒளியும் வாழ்வும் வெற்றி பெறும் என்ற உறுதியோடு வாழ்க்கையை வழிநடத்துவோம். சிறிது பார்க்கிறோம்.